கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன்லேயே ஆசைப்படுறவங்க நிறைய பேர் ஏற்றிருப்பாங்க. திருச்சிற்றம்பலம் இவர் ஒரு புதுசான ஒரு ஆள் போல, இது வந்து புதுவிதமான ஆளுங்க. பணம்லாம் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆனது மாதிரி ஆன்மீகத்துலேயே நான் எப்படி இருக்கணும், மனிதனுக்கு ஒன்று புரியல, எல்லாம் ஓசி. எல்லாம் என்ன ஓசி? ஓசின்னு என்ன மீனிங் தெரியுமா? ஓசி ஆன் கம்பெனி சர்வீஸ்னு அர்த்தம். ஆன் கம்பெனி சர்வீஸு போஸ்டல் கம்பெனி தான் இது. ஆன் கம்பெனின்றதுனால என்ன பண்ண மாட்டாங்க, காசுலாம் தர தேவையில்லை. அந்த மாதிரி இந்த பிசிக்கல் பாடி ஆன் கம்பெனி சர்வீஸ். இது சர்வீஸ் இது யாரு? இதை நீ பணமாவோ இல்லை விசேஷமாவோ ஆக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து யாரோ ஒருத்தர் மட்டும்தான் சாதிச்சு அவரது மட்டும்தான் எடுத்து போய் 300 வைக்கணுன்றது இல்லை. அவர் 300 வைக்கணும்னா நீங்கள் 30,000 வைக்கணும்னு சொல்லுங்கள் உங்கள்த. புரியுதா? இருக்கும்போது இருக்கிற இந்த உடம்பை விட ஒரு இல்லாத ஒரு உடம்பு விசேஷமாக நான் இருந்திருக்கலாம், அந்த மனிதன் விசேஷமாக இருந்திருக்கலாம். அதுக்காக தான் கோயில் கட்டிடுறாங்க. திருக்கோயில் அழிவு திருமந்திரங்கள்லாம் பார்க்கும்போதோ இல்லை நம்ம அந்த பக்கம் பார்க்கும்போதோ பார்த்துட்டு வந்துருக்கிறோம். ஒரு நல்ல மனிதனுடைய உடம்பை போட்டு புதைச்சி வச்சு இன்னும் மேலே கோயிலாக கட்டிலிங்க வச்சு சாமி கும்பிட்றதெல்லாம் சாத்தியம்தான். இந்த தாகம் மரியாதை தாகம் என்ன செய்யுது அப்படின்னு நான் வந்து மாதிரி 3 வைங்க பிரான்ச்சஸ் இருக்கணும்ல எனக்கு. இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, ஆணவத்தின் உச்சம் இதெல்லாம். திருச்சிற்றம்பலம் உங்களுக்கு புரியுதான்னா பாருங்கள், புரியலன்னா என்ன பண்ணுறங்க, விட்டுருங்க. முட்டா பயல்கள் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க, நீங்கள் தான் என்ன பண்ணீங்கண்ணா, கவனமாக இருக்கணும். வார்த்தைகளுக்கு மயங்காதீங்க முதல்ல. அப்படியே மானே தேனே மரகதமே அப்படின்லாம் பாட்டு பண்ணனா இடாதீங்க, ஏன் ஏமாத்த போகிறாங்கன்னு அர்த்தம். மானே மரகதமே என்ன அர்த்தம்? காக்கா காக்கா கிட்ட இந்த நரி என்ன தான் சொல்லி கேட்டுச்சே, அசிமாகறனா வடவை போடுவீங்களா? அதனால் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் மகான் அவர் பேர் ஒய்யா அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரிலாம் நீ என்னை கொள்ள வச்சுனா எப்படி வருது, எனக்கு வெக்கமாக இருக்காது. ஆனால் முக்காடு போட்டு எங்கன்னா மூலில் உட்காந்துக்கிட்டேன் நான், என்ன சொல்லுறது, கமாண்ட் எழுதி முக்காட்டில் போய் உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்? மரியாதையான மனிதன் தான் ரொம்ப, தம்பி அப்பா அண்ணா அப்படிலாம் நல்லா மரியாதைக்குரியவர் தான். ஆனால் பூட்டை அருவினா அதை காப்பாற்றணும் கர்த்தர் அவரை. திருச்சிற்றம்பலம் புரிஞ்சா பாருங்கள், புரியல என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க. இது மாதிரி ஏமாத்தத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, பருவம் தெரியுதா? கட்டினோம் தொட்டிலோம்ன்ற மாதிரிலாம் இருக்கும். எனத்தையும் கட்டிட்டு தொட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டுன்னா இடாதீங்க. நீங்கள் மட்டும் என்ன, நீங்கள் கவனிச்சுனீங்கன்னா போன வாரம் என்ன போட்டு வந்தேன், இந்த வாரம் அடுத்த வாரம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னடனா இதுக்கும் வந்து ஒரு ரேட்டு போட போகிறேன். உங்களுக்கு என்ன வச்சுன்னு வரணும்னு யார் சொல்கிறீங்களோ துட்டு ஊற்றினா அதை வச்சுன்னு வந்துடுவேன். அப்பா மக்கள் எப்படி ஏமாத்துருது, டேங்கை சுத்தம் பண்ணிட்டேன்னா டேப்பில் தண்ணி நல்லா வரும். நம்மக்கிட்ட அதிசுத்த சேவையை போய் பார்த்துருக்கணும் அந்த மென்டல். அதில் பேசி வச்சுக்கிறேன் நான், அதிசுத்த சேவையில் டேங்கெல்லாம் பேசி வச்சுருப்பேன். குழாயெல்லாம் சுத்தம் பண்ணாது, நல்ல தண்ணி வராது, டேங்கை சுத்தம் பண்ணாது தான். இருக்கிறவங்களெல்லாம் அப்பாவிங்களெல்லாம் அவன் நினச்சிக்கிறான் எல்லா மனுஷனும் அப்பாவின்ட்டு. எல்லாருமே விசேஷமானவங்க, நீங்கள் எல்லாருமே யார் தான் விசேஷமான? உங்களை நீங்கள் அவமதிக்கிறீங்க, எனக்கு அதான் பிடிக்கல. உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவமதிக்கிறீங்க, அவமானமாக பார்க்குறீங்க, உங்களை நீங்களே அசிங்கமாக பார்க்க வச்சுக்கிறீங்க. சொல்லும்போதே வெக்கப்பட்டு சொல்கிறீங்க, நான் வந்து வெட்டியாக வேலை செய்கிறேன், வெட்டியா என்ன உன்னை புதைக்கிற வேலை செய்கிறேன்னு சொல்லுன்றேன் நான். உன்னை என்ன பண்ணுவேன் நான், புதைப்பேன். இது மாதிரி நிறைய ஆணவங்களெல்லாம் என்ன பண்ணி வச்சுருப்பேன், அடக்கி வைப்பேன். ஆணவங்களாம் அடிக்கி மண் வீட்டில் என்ன பண்ணுவேன், கவுத்து போட்டு தட்டுவேன். ரொம்ப ஆடி எகிர்னு வச்சுக்க எரிய போகுது, அப்பவும் மேலே ஒன்று போட்டு என்ன பண்ணுவேன், இப்போ நான் வெட்டியானா அடக்குறவனா, அடக்குறவன். என்கிட்ட நீ என்ன இருக்கணும், அடங்கிடணும், கெத்த விட்டுற. யார் கெத்து விட்டுது? ஒரு வெட்டியார் வேலை செய்கிறதுனா நினச்சிக்கிறாரு அவரை. என்னப்பா யார் தப்பு, என்ன பிரச்சனை இல்லை? என் அழுக்கெல்லாம் தோச்சி போடுவார் யாரு? இல்லை அவங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை, நான் தான் என்னை கெத்த விடாமல் வாழணும். இந்த லூஸு மென்டல்கள்லாம் வச்சு நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க,
பெரிய பெரிய புக்கை இட்டவர் என்ன வச்சுக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும் என்ன தான் ஒரு கவலம், சாப்பாடு தான். மேட்ரு என்ன, இதெல்லாம் பண்ணியும் காமிச்சிக்கிறாங்க. கோமனை கட்டின ஒருத்தர் ராஜா மாதிரி வாழ முடியும்? பிரபஞ்சமே உனக்கு சொந்தம், எப்படி இருக்கலாம்? எல்லாம் ஓசி, என்ன பிரச்சனை? எல்லாம் என்ன, இது 700, 600, 500, 300 இன்னும் யாரை ஏமாத்திங்கிறானுங்க? இருட்டு சாமின்ட்டு விட்டு வர வேண்டியது தானே. உங்களுக்கு எதனா உதவினார் அவர்? அவளுமே ஏன் அவரை பற்றின சிந்தனை? பரவாயில்ல, இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டதெல்லாம் குப்பையெல்லாம் என்ன பண்ணிக்காதீங்க, உள்ள தூக்கி போட்டே. திருச்சிற்றம்பலம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.